வணக்கம் and welcome to Arasiyal Pettai. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார் சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜாக்க எப்படி ஜெயிச்சுதுன்றத சிசிடிவி வழியாக நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பாஜகக்கான வெற்றி கிடையாது, ஆம் ஆத்மி வேட்பாளருக்கான வெற்றி தான் அது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஓகேடா நீதிடா நேர்மைடா நியாயம்டா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் பாஜக மேயர் தேர்தலுக்கே இந்த மாதிரியான தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுது. இதுக்கப்புறம் வர பெரிய பெரிய தேர்தலை இன்னும் என்னெல்லாம் பண்ண இருக்காங்கன்ற ஒரு சின்ன பதட்டம் கூட ஏற்படுது. இந்தியாவிலேருந்து பிரிந்து போன நாடு பாகிஸ்தான். இந்தியாவை கிட்டத்தட்ட மிமிக் பண்ணுற மாதிரி தான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் செட்டப்பு சிஸ்டம்மு. ஏன்னா நம்மளே வந்து இங்கிலாந்தினுடைய அந்த நாட்டினுடைய இதை தான் நடைமுறை தான் எடுத்துக்கிட்டோம், அதில் எடுத்துக்கிட்டு அதை இண்டியனைஸ் பண்ணிக்கிட்டோம். அதேமாதிரி நம்மகிட்டருந்து இப்போ பிரிந்து போன பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜனநாயக அமைப்பு முறை தான் அவங்களையும் வச்சுருக்காங்க. கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அங்கே தேர்தல் நடந்தது. இப்போ வரைக்கும் குழப்பமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அங்கே வந்து தேர்தலில் பாகிஸ்தானில் ஏற்கனவே பிரதமராக இருந்த இம்ரானுடைய கட்சி தடை செய்யப்பட்டு விட்டது, போட்டியிட வாய்ப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் இம்ரான் சிறையில் இருக்கார். அப்போ அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று விட்டார்கள். இப்போ ஆட்சியினுடைய பொறுப்பை நாட்டினுடைய பொறுப்பு வந்து இங்கே மாதிரிலாம் கிடையாது, அங்கே வந்து இராணுவமே கையில் எடுத்து வச்சுருக்குது. இராணுவம் வந்து கையில் வச்சுக்கூடிய ஒரு சூழலில் இப்போ அங்கே ஏன்னா அங்கே வந்து ஊழல், எல்லா வகையிலும் ஊழல், உயர்நீதிமன்றத்தில் ஊழல், உச்சநீதிமன்றத்தில் ஊழல், எல்லா பக்கமும் ஊழல். பெரும்பாலான முன்னாள் அதிபர்கள் வந்து இப்போ சிறை போகாத அதிபர்களே கிடையாது. இதுதான் பாகிஸ்தானுடைய வரலாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஏற்கனவே இருந்த இம்ரான் கான் கூட இப்போ சிறைக்கு போயிட்டார். இந்த நிலைமையில தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்லையும் பார்த்திங்கன்னா அங்கே தேர்தல் நடந்து அந்த தேர்தல் முறையாக நடந்து, ஏன்னா நவாப் ஷெரீப் வந்து பாகிஸ்தான் நானும் ஆதரிக்குதுன்னு சொல்கிறாங்க, அவருடைய கட்சியும் தேர்தலில் நிற்கிது. பிலால் அவர் இருக்கார், அவர் பிலாவல் பூட்டோ அந்த அவரும் நிற்கிறாரு, அவருடைய கட்சிக்கும் பல வேட்பாளர்லாம் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இம்ரான்கானுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள்லாம் வந்து கட்சி சார்பாக போட்டியிட முடியாது, கட்சி சின்னம் தடை செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்லி சுயேட்சையாக போட்டிட்டு கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி இருக்காங்க. இப்போ அங்கே வந்து என்ன நடக்குது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இராணுவம் தவிர்த்து நிற்குது. இதுதான் நிலமை அந்த ஊரில். ஒரு அதாவது இராணுவம் கையில் வந்து அதிகாரத்தை, ஜனநாயகத்தினுடைய அதிகாரத்தை இராணுவம் கையில் எடுக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கூட எலெக்ஷன் ஒழுங்காக நடக்குது. அதான் இதில் மேட்ரு. நவாப் ஷெரீப்பை இராணுவம் ஆதரிக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த கட்சி ஜெயிக்கல. ஜெயிலில் இருக்க தடை செய்யப்பட்ட கட்சியை சேர்ந்த இம்ரான்கானுடைய வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் எலெக்ஷன் ஒழுங்காக நடக்குது, இராணுவம் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தோக்குறாரு, ஜெயிலில் தடை செய்யப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயிக்கிறாரு. அப்படிங்கும்போது அது வந்து ஜனநாயக நாடா இல்லை இவங்க ஜனநாயக நாடான்னு நமக்கு டவுட் வருது. அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமை நீதிபதி கேட்குறாரு, யோ நீங்கள் திருத்திரையா சண்டிகருடைய மேயர் தேர்தலில் வாக்குகள் நடக்குது, அதில் ஆம் ஆத்மியினுடைய வேட்பாளர் மேயர் இதுக்காக போட்டிடுறாரு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வேட்பாளர், இவர் வந்து அதுவும் உறுப்பினர்கள் வாக்களிக்கக்கூடியது, அந்த வாக்கு சீட்டை வந்து செல்லாத ஓட்டாக அறிவித்து பாஜக வெற்றி பெற்றதாக ஒரு அறிவிச்சார். ஆனால் அந்த அறிவிக்கும் போது பார்த்திங்கன்னா நேரடியாக கேமராவை பார்க்குறாரு, எந்த விதமான தயக்கமே கிடையாது. தன்னை சுற்றி வந்து அத்தனை கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு எந்த தயக்கம் கிடையாது. கண்ணு முன்னாடி திருத்துறாரு, அடித்தல் திருத்தல் பண்ணி வாக்கு சீட்டில் இது பண்ணி உடனடியாக அறிவிக்கிறார் பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு. இந்த செய்தியாக வெளியே வருது. செய்தியாளர்கள் கண் முன்னாடி, தொலைக்காட்சியில் கண் முன்னாடியே ஒருத்தர் இப்படி பண்ணாரே, ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இப்படி பண்ணுறாரு, தேர்தல் அதிகாரி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி செய்தியாக வெளியே வந்து உச்சநீதிமன்றம் வழக்குகளை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அறிவிச்சாச்சு, இவர் குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க. அவர் ஜெயிலுக்கு போவார் கண்டிப்பாக. ஆனால் தேர்தல் நடத்தக்கூடிய வடநாடுகளில் இதுதான் முறையாக இருக்குது. ரிட்டர்னிங் ஆஃபீஸரே வந்து பாஜகக்காரரே ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்கார், அவர் தான் தேர்தல் அதிகாரியாகவே இருக்காங்க. இப்போ இந்த நிலைமையில தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய குழுவில் வந்து இவர் கிடையாதுன்ட்டாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி கிடையாது, எதிர்கட்சி தலைவர், உள்துறை அமைச்சர், பிரதமர், 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்தியாவில் எதிர்கட்சி தலைவர்னு யாரை கூப்பிடுறது? யாரும் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோடி பார்த்து இப்போ சண்டிகரில் ஒருத்தர் இருந்தார் பார்த்திங்களா, அது மாதிரி வந்து மோடி பார்த்து நியமிக்க வேண்டியதான். இப்போ ஒரு மேயர் தேர்தலில் இந்த நிலைமைனா வட இந்தியா முழுக்க படித்த உயர் சாதியினர் தான் வந்து அங்கே ஒரு வேலையில் பல்வேறு துறையில் வேலையில் இருக்கவங்க. அங்கே குறிப்பாக இந்த தேர்தல் அதிகாரியாக போகக்கூடிய யார் இருப்பாங்க, ஒரு அரசு ஆசிரியர், பேராசிரியர்கள், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு, ரெவென்யூ ஆஃபீஸர், இவங்க தான் வந்து வேலைக்கு போவாங்க. இதெல்லாம் இந்த வேலையில் யார் இருக்கா? பாஜாக்க ஆட்சிக்கு இருந்தால் நல்லது, பாஜக இருந்தால் நம்முடைய சாதிக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய உயர் சாதி ஆட்கள் தான் அங்கே வந்து இருக்காங்க. அப்போ அவர்கள் தான் வந்து தேர்தலில் போய் வந்து அந்த தேர்தலில் நடக்கக்கூடிய இடங்களில் இருக்க போகிறாங்க. ஆஃபீஸர் 1, 2, 3ன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 2, 3 தான் ரொம்ப முக்கியம். அந்த இடங்கள்லையும் அவர்கள் தான் இருக்க போகிறாங்க. அந்த 2, 3 தான் வந்து அமுக்கிறது உள்ளே. நம்ம வயசான பாட்டி வருது அப்படின்னா எப்பா இதுக்கு போடுப்பா அப்படின்னு ஓட்ட சொல்லி சின்னம் சொல்லிச்சுன்னா போட்டாச்சுன்னு சொல்லி இப்படி அமுக்கிறதுக்கு பதிலாக காலை இந்த விரலில் 2வது விரலில் கீழே அமுக்கி விட்டுலாம் அனுப்புகிறவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. ஏன் ஜெயிக்குது? ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து கரவேட்டி கட்டாத அப்படி மாதிரி, அதுவே கரவேட்டி கட்டாத பாஜகவாக இருக்காங்க. அதாவது உலகமே பார்க்குதுங்க. அவர் சிசிடிவி கேமரா பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு, எல்லாரும் முன்னாடியும் ஒரு தப்பு பண்ணுறாரு. தப்பு பண்ணிட்டு இந்தியாவினுடைய தலைமை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் போய் நான் வந்து என்னை பார்க்க சொன்னாங்க, கேமரா பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டனால தான் கேமராவை பார்த்தேன், நான் தப்பு பண்ணலைன்னு வந்து துணிச்சலாக சொல்கிறாரு. அதற்கு மேலே நீதிமன்றமே கிடையாது, உச்ச நீதிமன்றம் தான். அது பெஞ்சு, அந்த பெஞ்சில் தலைமை நீதி உட்பட எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கே வந்து அதிர்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு நம்ம வந்து ஒட்டுமொத்த இந்தியா அமைப்பையே கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இதை வந்து ஒருத்தர் பண்ணிட்டு வந்து எந்த விதமான தயக்கமுமே இல்லாமல் நிற்கிறாரு. சார், அவர் அப்படி தயக்கம் இல்லாமல் நிற்கிறாரு, அதை தைரியமாக பண்ணுறாருன்னா இந்த விஷயத்துக்கு அவர் ஒரு பகடை காயாக தானே பயன்படுத்தியிருக்காங்க. இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னாடிலாம் இல்லைங்க, அதுதான் சொல்ல ஒரு உயிர் போக கத்துறே. அவங்க இவங்களுக்கே வந்து இவங்க நோக்கமே வந்து பாஜக ஜெயிக்க வைக்கிறது தான். இவன் தேர்தல் வேலைக்கு போகிறது, ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போகிறதே இப்போ பாஜக ஜெயிக்க வைக்கிறது தான் போகிறான். காரணம் இவனுடைய சமூகம், காரணம் இவனுக்கு இருக்கக்கூடிய மத துவேஷம், இது எல்லாமே உள்ளே வச்சுக்கிட்டு தான் வந்து. ஏன்னா அங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கலை, பட்டியலின மக்கள் படிக்கலை, பழங்குடி மக்கள் படிக்கலை, எவனும் அதிகாரியாக இல்லை. 100ல் 3 பேர் அவன் இருந்தானா அவன் பேச முடியுமா? பேச முடியாது. இவங்க என்னமோ பண்ணி தொலைக்கிறான்னு அவன் வந்து அவனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக தன்னுடைய வேலையை நினைத்து கொண்டு தான் பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற விஷயத்தோடு அவன் அமைதியாகிறான். ஆனால் ஒரு சமூக மாற்றம் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு உதாரணம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அதிகாரியாக ஆக முடியும். தமிழ்நாட்டினுடைய சமூக அந்த திட்டங்கள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் ஆகலாம். இந்த சமுதாயம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படிங்கிறது இதை உடைப்பதற்காக உருவானது தான் நம்மளுடைய திராவிட மாடல். இந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் இருந்துட்டு இப்போ வந்து நம்ம சண்டிகரை பார்த்து ஆச்சரியமாக என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க, ஒரு மேயர் தேர்தல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னா, மேயர் தேர்தலில் மட்டும் கிடையாது, எல்லா தேர்தலையும் இப்படி பண்ணுறாங்க. அந்த கொடுமையினால தான் வந்து நிறைய பாஜக வந்து வடநாட்டில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த வரைக்கும் வந்து இருந்தது. காங்கிரஸை விட ரொம்ப அவர்களுக்கு ஆதரவாக, சனாதனத்துக்கு ஆதரவான ஒரு கட்சி வரவும் காங்கிரஸை கையில் விட்டு அவர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க. இதுதான் உண்மை. அதனால் வந்து நம்ம வந்து இதில் ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பாகிஸ்தான் வந்து ஜனநாயக ரீதியாக பெட்டராக இருக்குது. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமே உள்ள எல்லாருமே வந்து பாஜகவை சேர்ந்தவங்க, அந்த தேர்தல் அதிகாரி முதற்கொண்டு எல்லாருமே அப்படி இருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லை சார், இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலையுமே பாஜகவை சேர்ந்த 4 பேர் தான் வந்து இயக்குநர்களாக இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர், பீகாரை சேர்ந்த ஒருத்தர், ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒருத்தர் தான் வந்து இருக்காங்க. பத்மினி 10 பைசா அப்படின்னு எதுக்கு உருட்டிக்கிட்டு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ குறிப்பாக வந்து அந்த விபேட் முறையில் வந்து விவிபேட் அந்த சொல்கிறாங்க இல்லையா, எதுக்கு வாக்களிச்சிட்டோமோ அந்த இதுக்கு வந்து அந்த குறியீட்டை கையில் எடுத்துக்கிறக்கூடிய வாய்ப்பு அதை வந்து 100% கேட்டிருக்காங்க. இவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். இந்த முறையை மாற்றுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது இன்னும் இப்போ இப்போயே வந்து நான் 5000 கோடி ரூபா அவங்க செலவு சொல்கிறாங்க. இப்போ மீண்டும் வந்து நம்ம வந்து வாக்கு சீட்டு முறைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்பவும் வந்து அது ஒரு ரவுண்டை சொல்லுவாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் ஒழுங்காக ரிசல்ட் வருதுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஆனால் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டவுட் இருக்கு தான் செய்யுது. அது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த வாக்கு எந்திர மிஷின்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திலேயே வந்து இருக்காங்கன்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நடத்திக்கிட்டேன்னு கேட்குறேன். பேசாமல் வந்து நீ பாட்டுக்கு சாகிற வரைக்கும் அவர் தான் இந்தியாவுடைய பிரதமர், பாஜக ஆட்சிக்கு அவங்க இஷ்டப்பட்டு இறங்குற வரைக்கும் அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க அப்படின்னு அவங்க பல்வேறு நிபந்தனைகள்லாம் வச்சுருக்காங்கல்ல. அது மாதிரி நிறைய இது பண்ணிக்க வேண்டியதானே. ஏன்னா அதான் சொன்னேன்ல, யூதர்களுடைய அந்த அடையாளத்தை வெளியில் காட்டிக்கணும்னு சொல்லி ஹிட்லர் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தோடனே கையில் வந்து நீல நிற பட்டை அடிங்க, அந்த ரிப்பனை கட்டிட்டு வரணும், அந்த கையில் அந்த ரிப்பனோட தான் வெளியில் வரணும் யூதராக இருந்தால். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களை எதிர்ப்பவர்கள், சிறுபான்மை மக்கள், இவர்களை வந்து நீங்கள் அடுத்தது தான் பண்ண போகிறீங்க. அது இப்போயே ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வாக்கு சீட்டு இதுக்கு வந்து எல்லாம் மிஷினில் வந்து நீங்கள் வந்து உங்களால் தான் உட்காந்துருக்கேன், உங்களால் தான் டைரக்டர்னா அப்புறம் எப்படி விளங்கும்? தேர்தல் முறை வந்து தேர்தல் அமைப்பு முறை மீது நம்பிக்கை இல்லாமல் போகும் பொழுது அதனுடைய முதல் பலியாகக்கூடியவர்கள் முதல்ல வந்து எதிரியாகக்கூடியவர்கள் இது மாதிரி உட்காந்துருக்கவங்க தான். வரலாறு நெடுக வந்து சந்தித்த புரட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க தான் வந்து மாட்டுவாங்க. இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறாங்க. இல்லை நான் வந்து என்னால் இது முடியும் அது முடியும்னு இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி கூட படித்தேன். இந்த ஈடி தேர்தல் பாண்டுலாம் ரேடியோ இது வந்து இல்லையா, தேர்தல் பாண்டு பத்திரமங்களுக்கு இதெல்லாம் தடை வந்து வந்திருக்கு. இந்த தேர்தல் பாண்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸில் வந்து பணம் வாங்கின இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக மிக அதிகமான பணத்தை வாங்கியிருக்காங்க. அந்த செய்தியெல்லாம் வந்துச்சு. ஆனால் அது ரொம்ப முக்கியமான செய்தி 2018-19 ஆண்டாக இருக்கட்டும், 2020-21 ஆண்டாமல் இருக்கட்டும், 21-22 ஆண்டாமல் இருக்கட்டும், இந்த ஆண்டுகளில் பாஜக தேர்தல் பாண்டுகள் மூலமாக 300 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கின நிறுவனங்கள்லாம் இருக்குது. அந்த நிறுவனங்களில் எல்லாமே வந்து அதற்கு முன்பு அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அந்த நிறுவனங்கள் வாங்குவதற்கு முன்பு ஈடி ரைடு போயிருக்கு. அப்போ ஒரு நிறுவனத்து மேலே ரைடு அடிப்ப அதுக்கப்புறம் அவங்க உனக்கு தர வேண்டிய காசை வந்து லஞ்சமாக கொடுக்குறதுக்கு பதிலாக இப்படி எலக்ட்ரல் பாண்ட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுதானே உண்மை. நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேள்விப்படும் பொழுது தேர்தல் முறை மீது இந்த ஜனநாயக அமைப்பு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும்போது இந்த மாதிரி வந்து ஒரு மிஷின் தயாரிக்கிற கம்பெனிலே உங்களுடைய ஆள் 4 பேரை போட்டிருக்கீங்க, ஊரே சுற்றி கேமரா இருக்குது, 200 கேமராவுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி திருத்துறாரு, திருத்திட்டு தைரியமாக வந்து உச்சநீதிமன்றத்தில் சாட்சி சொல்கிறாரு, தனக்கு சிறைக்கு போகிறத பற்றி கவலையப்பட மாட்டேங்கிறாரு அப்படின்னா இருக்கும் பொழுது மக்களுக்கு தேர்தல் மீது நம்பிக்கை போயிடும். தேர்தல் மீது நம்பிக்கை போயிடுச்சுன்னா முதல்ல வந்து அபாயம் என்பது யாருக்குன்னா இந்த மாதிரி வந்து அதிகாரத்துக்கு வந்து ஆட்டம் போடுறவங்க தான். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா உலகம் முழுக்க இதான் நடந்திருக்கு. சார் இப்போது இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வைரலாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு வெர்சஸ் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இலவச மகளிர் பேருந்துக்கு வந்து 3000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுவே உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா மாடுகளை பாதுகாப்பதற்கு வந்து 3000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதை ரெண்டையும் எடுத்து வந்து இணையத்தில் இப்போது எல்லாருமே வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒப்பீடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் மிக குறைவான மாமிசம் சாப்பிடுவர்களுடைய மாநிலம்னா ராஜஸ்தான். நேற்றைக்கு வந்து ராஜஸ்தானில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம எல்லாமே பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் கோதுமை பயிர் மற்றும் வேறு சில கடுகு மாதிரியான பயிர்கள் போட்டிருந்துருக்காங்க. அந்த 30 ஏக்கருக்கு மேலே உள்ள அந்த நிலங்களை வந்து அரசு புல்டோசர்களை வைத்து பயிர்களை நாசப்படுத்துகிறாங்க, வீடுகளை இடிக்கிறாங்க, இது எல்லாமே பண்ணுறாங்க. எதற்குன்னா ஒரு மாட்டை அடித்து தின்றுருக்காங்கன்னு ஒரு புகார் வந்துருக்குது. ஒரு மாடை சாப்பிட்ருக்காங்க அந்த கிராம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புகுந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் 6க்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து பெரிய பெரிய வீடுகளை இடித்து தரைமட்டம் ஆக்கியிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட வீடுகளை அடிச்சிருக்காங்க. அதேமாதிரி வந்து 30 ஏக்கருக்கு மேலே வந்து நிலங்களை வந்து சூறையாடி இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாடு வந்து சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி இந்த மாடை வந்து அடுத்தவனுடைய மாடை திருடி சாப்பிட்ற அதெல்லாம் கிடையாது. அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்ருக்காங்கன்னா குற்றச்சாட்டின் பேரில் அரசு நிர்வாகம் செய்துள்ள அட்டகாசங்கள் இப்படி இது வந்து ராஜஸ்தானில் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த மாடுகளை பாதுகாப்போம், மாடு வந்து நமக்கு வந்து அம்மா, இவன் எதில் பிறந்தானே தெரியல. மாட்டை வந்து இவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா மாட்டுகிட்டேருந்து பால் வருது. மாடை வந்து டொமஸ்டிக் அனிமலாக வீட்டு மனித ஒரு விலங்காக வந்து இவங்களால் பழக்கப்படுத்த முடியுது. மாட்டிலேருந்து பல்வேறு விஷயங்கள் எடுக்கிறாங்க. மாட்டிலேருந்து பால் வருதுன்னா பால் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. இது எல்லாமே சுலபமாக இருக்குது. இப்போ இதுவே வந்து மாட்டுக்கு பதிலாக வந்து குதிரையிலேருந்து இவங்க குதிரைக்கு லிட்டர் கணக்கில் பால் வருதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ மாட்டை விட்டுருப்பாங்க, குதிரையை தான் வந்து அம்மான்ட்டுருப்பாங்க. இதுதான் இவங்க இப்போ வந்து 3000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்களே, அது வந்து குதிரைக்கு ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ இதுதான் விஷயம் சார். அங்கேருந்து தானே சார் ஆனால் எக்ஸ்போர்ட் அதிகமாக ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸுமே வெளியே வந்து. ஆமாம், இந்தியாவில் அதிகமாக மாட்டு இறைச்சி உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலமாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய மாநிலமாக இப்போ உத்தரப்பிரதேசம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் 10 நிறுவனங்களில் 6 நிறுவனங்கள் பாஜகக்காரங்க. பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உருது பேர்களாக அரேபிய பேர்களாக வந்து பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இவங்களுடைய நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா பார்ப்பனராக இருப்பாங்க, பாஜகக்காரனாக இருக்கான். இதுதான் உண்மை. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து மாடை காப்பாற்றுறேன், மாடை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு அன்வேல்யூபிள் இதாக மாற்றுறதுக்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரி நிறுவனங்கள் நீங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறுவனங்கள் கொள்ளையிலாமல் அடிக்கிறது தான். அவனுக்கு வந்து மாடை வந்து அரசுகிட்ட வந்து லைசன்ஸ் வாங்கணும், அரசுகிட்ட வந்து அந்த எல்லாமே இது பண்ணால் தான் வந்து எடுத்துகிட்டே போக முடியும். அப்போ அந்த லைசன்ஸ் யாருக்கு கிடைக்கும்? அந்த லைசன்ஸ் அரசோட நெருக்கமாக இருக்கக்கூடிய பாஜாக்காவை சார்ந்த ஒருத்தர் தான் கிடைக்கும். ஸோ அவன் வந்து மாடு எடுத்துகிட்டு போனால் எதுவும் கிடையாது. கோரக்ஸான்னு இவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. எவன் மாடு எடுத்துகிட்டு போனாலும் விரட்டிட்டு போகிறது, யாரு மாடு அவன் வீட்டுக்கு அவன் தோட்டத்துக்காரையை வந்து எடுத்துகிட்டு போனால் கூட விரட்டிட்டு போய் உன்னை காசு வாங்குறதுன்னு சொல்லி இது அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 வழிச்சாலை எல்லாமே அங்கே போட்டுட்ருக்காங்க. ஆனால் எல்லா 4 வழிச்சாலையிலும் மாடுகள் கிடக்குது. மாடுகள் வந்து அந்த வயதான மாடுகளை விரட்டி விடுவாங்க. வயதான மாடுகளை வந்து வச்சுக்க மாட்டாங்க. வத்த கறவை ஆகி போச்சுன்னா வழக்கமாக இங்கே வந்து கறிக்கடைக்கு விற்றுருவாங்க. மாடு பால் கறக்கலை அப்படின்னா அதோடு முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே வந்து அதை கறிக்கடைக்கு அனுப்பிடுவாங்க, முடிஞ்சு போயிடும் இங்கெல்லாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கொலை பண்ணுறது, மாடு இதுக்கு இது வெட்டுறதுக்கு தடை இருக்கிறனால அப்படியே அவுத்து விட்டுருவாங்க. அவ்வளோதான். அது எங்கிட்ட போய் மேய்ஞ்சிக்கோ, எங்கிட்ட போய் லாரியில் அடிபட்டு சாகட்டும், இப்படி விட்டுறாங்க. ஊர் பூரா வந்து அது நடக்குது. இதுக்கு காப்பாற்றுறதுக்கு 3000 கோடி ரூபா. இல்லை மாடுகள் அடி வாங்குறது ஒரு பக்கம், அதனால ஆக்சிடென்ட்ஸுமே வந்து மிக அதிகமான விபத்துகள் நடக்குது, எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் என்னென்னா நீங்கள் மாட்டை அடித்து பார்த்த முடியாது. உங்கள் வயலுக்குள்ளே இறங்கி மாடு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாட்டை நீங்கள் விரட்ட முடியாது. மாட்டை விரட்டினீங்கன்னா நீங்கள் மாட்டுக்கு எதிராக பண்ணுறீங்கன்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து ஆகணும். இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு அமைப்பு முறை, சிந்தனை முறை, இதெல்லாம் செயல்பாட்டு முறையில வேறு எந்த நாட்டிலையும் இருக்கிறதா நமக்கு தெரியல. குளோபை உருட்டி உருட்டி பார்த்தாலும் ஏதாவது இப்போ நம்ம அந்த ஒரு இப்போ மாட்டுப்பொங்கல் இங்கே வைக்கிறோம் ஒரு வருஷத்தில் ஒரு நாள். எதற்காகனா ஆண்டு முழுக்க வந்து மனிதரோடு மனிதராக மாடுகள் வந்து இணைந்து வேலை செய்கின்றன. இப்போ அது கிடையாது. இன்னும் 20 ஆண்டுகளில் பார்த்தோம்னா இப்போ வந்து டிராக்டர் வேலை செய்யுது. பெரியார் இருந்ததுதானே கேட்டிருப்பார், டிராக்டர் நிப்பாட்டி ஊட்டி விடுங்களா பொங்கலை ஊட்டி விடுங்களான்னு சொல்லி கேட்டிருப்பார். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. இப்போ இருந்தாலும் வந்து வேறு வடிவத்தில், அதாவது இந்த பால் போன்ற விஷயங்களில் வந்து மாடு உறுதுணையாக இருக்குது. அதனால் வந்து ஒரு அதை வந்து நீங்கள் வந்து மாட்டு பொங்கலுக்கு மரியாதை கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்குன்னு மாட்டுக்கு குளிருதுன்னு கம்பளி 350 ரூபா ஒரு கம்பளி. மாடு எங்கெல்லாம் படுத்துருக்கோ தேடி போய் வேன் எடுத்துகிட்டு போய் கம்பளியை போற்றி விடுறதுக்கு ஒரு ஆள். இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. வேற நம்ம வந்து இதே கிடையாது, சார்லி சாப்ளின் படம் கிடையாது, உண்மையாலுமே நடந்துகிட்டு இருக்குது. குளிர் காலங்களில் மாடை தேடி தேடி போய் பார்த்து ஒவ்வொரு கம்பளி மாட்டுக்கு போற்றி விடுறதுக்கு, மாட்டுக்கு ஆம்புலன்ஸு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பேசிக்காவே அந்த மாட்டுடைய அந்த மேல்புறம் அந்த தோல் வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பிறக்கும் போதே வந்து அது இந்த சூழலுக்கு ஏற்பதாங்க ஒவ்வொரு உயிரினமுமே இருக்கும். மனிதர்கள் மட்டும்தாங்க எழுந்து நடமாடுறதுக்கு லேட் ஆகுது. மனிதனை தவிர எல்லா விலங்குகளும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே அதை அடுத்து வாழ்வதற்குரிய பக்குவத்தோடு தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான் 1 வயசு வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்து உயிரை வாங்குறான். பிறந்து 1 வயசு வரைக்கும் நடக்காமல் கொள்ளாமல் எல்லாம் பேசாமல் 1 வயசு வரைக்கும் காரணம் வந்து மனிதன் மட்டும்தான். மற்ற எல்லா விலங்குகளும் பார்த்தீங்கன்னா விழுந்த செகண்டு, பிறந்து விழுந்த செகண்ட் எதிர்த்து நிற்கிது. இப்படி தான் வந்து இயற்கை தன்னை படைத்து கொண்டுள்ளது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இப்படிலாம் செலவு பண்ணுறாங்க. நமக்கு வேதனையாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வரி வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இன்னும் கொடுமை. என்னென்னா நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா 29 காசு நமக்கு தராங்க. நமக்கு தர வேண்டிய மீதி காசில் அவனுக்கு 1 ரூபா கொடுத்து அவனுக்கு 2 ரூபா 80 காசு 2 ரூபா 90 காசு கொடுக்குறான்ல, அவன் வந்து இப்போ இப்படி தான் செலவு பண்ணுவான். அவனுக்கு என்ன இருக்குது? அவன்கிட்ட ஏதாவது ஒரு உள்கட்டமைப்பு இருக்குது. ஒரு கல் இப்போ கூட ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இப்போ பள்ளிகளுடைய நிலைமை உண்மையாலுமே கண்ணீர் வருது பார்க்கும்போது. பிள்ளைய வந்து அந்த இடிஞ்சு விழுற நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் கூட பேசுகிறாங்க. அதாவது அவ்வளோ தூரம் மோசமாக இருக்கக்கூடிய கல்வியெல்லாம் அங்கே இருக்குது. ஆசிரியர்களுக்கு வந்து ஆங்கிலம் பேச தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு சூழலில் தான் அங்கே வந்து பிள்ளைகள் கல்வி கற்றுட்ருக்காங்க. அந்த கல்வி கற்கக்கூடிய குழந்தைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா உயர்சாதி குழந்தைகள் தான். பட்டியலின மக்களுடைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு கூட போகிறதில்ல. அந்த கொடுமையும் அங்கே நடந்துகிட்ருக்குது. இவ்வளோ காசையும் வாங்கி என்ன பண்ணுவாங்க? அதாவது சந்தனம் மிஞ்சினா எங்கேயோ தலைவிக்குவாங்கிற மாதிரி வந்து மாட்டுக்கு 3000 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க வருஷத்துக்கு. சார், ஒன்றிய அரசுடைய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தை தான் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ட்டு வந்து காப்பி அடித்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. ஆனால் நம்ம டீம் வந்து ஃபேக்ட் செக்லாம் எடுத்துட்டு உங்களதெல்லாம் இப்படி எங்களது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. பட் இந்த அண்ணாமலை இப்பெல்லாம் வந்து பேசுகிறாரு இல்லையா, அதுக்கு அண்ணாமலைக்கு ஃபேக்ட் செக் பண்ணுறதுங்கிறது வந்து தேவையே இல்லைன்றி குழப்பத்தை வேலை. ஓகே, ஒரு மனிதன் பொய்யை மட்டுமே பேசி வாழ்ந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அது வந்து அண்ணாமலை தான். அந்த உயிரினம் அண்ணாமலை. ஆமாம், சொல்கிறது பேசுறது எல்லாமே பொய். சிவாஜி வந்து சென்னைக்கு வந்தார், இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி விதவிதமான பொய்கள், விதவிதமான இது இது இப்போ மட்டும் இல்லை. அவர் போலீஸாக வேலை பார்த்தார் பார்த்தீங்களா கர்நாடகாவில், அங்கே பேசும்போதே கூட வந்து பார்த்தீங்கன்னா பொய் தான். அங்கேயும் வந்து நல்லா ஓவியப்பி அடித்து விட்டு தான் வந்தார். இங்கேயும் வந்து எல்லாமே அதுதான் அவிழ்த்து விட்டால் பொய் 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 மட்டும்தான். குறிப்பாக பாஜக கட்சியினுடைய நோக்கமாக தாங்க பொய்களை சொல்லிக்கொண்டே இருப்பது, வதந்திகளை பரப்பி கொண்டே இருப்பது. இது வந்து இவருடைய நோக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு தனி கூட்டணியாக தனி கட்சியாக நிற்குது, இன்றைக்கி தனி மரமாக நிற்குது. ஜி கே வாசன் வந்து பாஜகவால் ராஜ்யசபா பதவி பெற்றவர், அவர் கூட வந்து அவர் போக மாட்டேங்கிறார். கட்சி தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவரு தான் முடிவு பண்ண போறாரு. அவரு கூட வந்து பாஜகவை நம்பி போல இப்போ வரைக்கும். அதுக்கு தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு அண்ணாமலை, கதவுகள் மட்டும் இல்லை ஜன்னல்களும் திறந்து, எதை திறந்து வச்சாலும் வர்றதுக்கு ஆள் இல்லையே, நீ கதவு இதெல்லாம் என்னவோ வீடு இருக்க மாதிரி பாஜகவுக்கு தமிழ்நாட்டில், அதுக்கு கதவு இருக்க மாதிரி ஜன்னல் இருக்க மாதிரிலாம் பேசுறாரு. உண்மையாலுமே வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரி வந்து அதிமுகவினுடைய ரத்தத்தை உறிந்து அதிமுக வாக்காளர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக வந்து ஒட்டுண்ணி மாதிரி இருந்தாங்க. ஒரு அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமான தகராறுல தெளிவாக கல்வி விட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இப்போ வைக்கிற டிமாண்ட் ஒன்றே ஒன்று தான், அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்குங்க, நான் வந்து கூட்டணி வைக்கிறேங்கிறத டிமாண்டாக வச்சுருக்காரு. இந்த சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாரு. பட்ஜெட்டை பற்றி பேசுறதுக்குலாம் முதல்ல அறிவு வேணும். அதுலேயும் குறிப்பாக வந்து கலைஞர் திட்டம், இந்த கலைஞருடைய கனவு திட்டம்ங்கிறது இருக்கு இல்லையா, கனவு இல்லம், இதை பற்றி பேசும்போது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் தான் வந்து எடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது அரசு வந்து ஒரு இது ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காங்க இந்த திமுக சார்பில். குறிப்பாக அவங்க சொல்கிறது என்னென்னா, மத்திய அரசின் திட்டங்களுக்கு வேறு பேர் கொடுத்து மாநில அரசு புதிய திட்டங்களாக அறிமுகம் செய்துள்ளது. வீடற்றோருக்கு வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை களம் இல்லம் என்று மாற்றியுள்ளது. அப்படிங்கிட்ட உண்மை என்ன? பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வந்து என்னென்னா, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் என்பது 1.2 லட்சம் வழங்கும் திட்டமாகும். இதில் 72,000 ஒன்றிய அரசும் 48,000 தமிழ்நாடு அரசும் வழங்குகின்றன. அதுவும் தனியார் திட்டமாக இருக்குது, அதுக்கும் அப்ளை பண்ணலாம். கனவு கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து எப்படின்னா, இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக 1 லட்சம் வீடுகள் தலா 3.5 லட்சம் செலவில் இவ்வாண்டில் கட்டப்படும். தமிழ்நாடு அரசே ஒட்டுமொத்த நிதியும் வழங்கும். மாநில அரசும் அந்த ஒன்றிய அரசும் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. 1,20,000 72,000 ஒன்றிய அரசு, 48,000 மாநில அரசு கொடுத்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அது வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. கலைஞர் கனவு இல்லைங்கிறது 3.5 லட்சம். 3.5 லட்சமும் வந்து உடனடியாக அரசே கொடுத்துருது, தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இவங்க கொடுக்குறாங்களே 29 காசு, நம்மகிட்ட 1 ரூபா வாங்கிட்டு 29 காசு தான் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, அதில் இருந்து கொடுக்குது தமிழ்நாடு அரசு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு வழங்கும் தொகை போதாது என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு கான்கிரீட் கூரை அமைப்பதற்காக கூடுதலாக 1,20,000 ரூபாய் வழங்குகிறது. ஆக இந்த திட்டத்தில் மொத்தம் 2,40,000 ஒரு பயனாளிக்கு வழங்கப்படுகிறது. இதில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அதில் வந்து 1.20 72 அவங்க கொடுக்குறேன், 48 வந்து நம்ம போடுறோம் மாநில அரசு. அது இல்லாமல் இது கொடுக்குற காசு வந்து இது மேலே வந்து கூரை செட்டு போடுறது தான் இதாக இருக்குது. நீங்கள் சென்ட்ரிங் போட்டு ஒரு வீடாக கட்டணும்னா அதுக்கு பணம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதற்காக மேற்கூரை அமைப்பதற்காக வந்து 1,20,000 கொடுக்குறோம். ஆக மொத்தம் 2,40,000 இந்த திட்டத்தால் வழங்கப்படுகிறது. இதில் வந்து தமிழ்நாடு அரசு 70 விழுக்காடு தொகையை வழங்குகிறது. 2,40,000 70% தொகை வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் 70 விழுக்காடு தொகையை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. 48,000 ரூபாய்ங்கிற வந்து ஒன்றிய அரசு தருது பார்த்தீங்களா, 72,000 ரூபா, அது வந்து 30 விழுக்காடு தொகை தான். இதுதான் வந்து அந்த திட்டம். இதில் வந்து கலைஞர் கனவு இல்லத்தில் கிராம பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டம் இதுவாகும். 2030ஆம் ஆண்டுக்குள் குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்குடன் மொத்தம் 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட இருக்கின்றன. பயனாளிகளுக்கு வீடு கட்ட நிலம் இல்லாவிட்டில் நிலத்தையும் அரசே வழங்கும். இதுதான் மேட்டர். அதாவது நீ உங்களுக்கு இடம் இருந்தால் இந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் போய் அப்ளை பண்ணி அதிகபட்சம் 2,40,000 வரும். அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் செலவு பண்ணிக்கிற உங்கள் பொறுப்பு. 2,40,000 பார்த்தீங்கன்னா 70% தமிழ்நாடு அரசு கொடுக்குது, 30% நான் கொடுக்குறேன். அந்த திட்டத்தை இவங்க கலைஞர் கனவு இல்லம்ங்கிறது அது கிடையவே கிடையாது. நிலமும் அரசே கொடுக்குது. நிலம் இருக்கிறவனும் அப்ளை பண்ணலாம், நிலம் இல்லாதவன் அப்ளை பண்ணால் நிலமும் அரசே கொடுக்குது. இவ்வளோதான் மேட்டர். அதாவது இவன் வந்து இதில் பேரை மாற்றிட்டாங்க, ஐடியாவை மாற்றிட்டாங்க, எதுவும் கிடையாது. இந்த திட்டமும் வேறு. முழு தொகையும் அரசு கொடுக்குது, மாநில அரசு கொடுக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நிலம் கொடுக்குது, நிலத்துக்காக தொகையை கொடுக்குது, எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் நிலம் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அவன் வந்து 30% காசு ஒன்றிய அரசு கொடுக்கணும், மாநில அரசு மீது 70% பணம் தருது. இதுதான் ரெண்டுக்குமான வேறுபாடு. கலைஞர் கனவு திட்டம்ங்கிறது வந்து இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா குடிசைகள் இல்லா தமிழ்நாடுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக. தமிழ்நாட்டில் டெல்டா பகுதியில் மட்டும் இன்றைக்கும் குடிசைகள் இருக்கின்றன. பெரும்பாலான தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து 70 விழுக்காடு இடங்களில் குடிசையில் இருந்த பகுதியில் குடிசைகள் இல்லாமல் போயிடுச்சு. நகரங்களில், சென்னை போன்ற நகரங்களில் குடிசைகளே போடுறது இல்லை. அதுக்கு போல் ஹாஸ்பிட்டல் வீடுகளாக மாற்றிட்டாங்க. அது மாதிரிலாம் வந்து அரசு வந்து மாற்றி கொடுத்துருச்சு. அதை தாண்டி இப்போ வந்து அடுத்து கான்கிரீட்டாக கொண்டு வரதுக்கான வேலைகள் தான் இப்போ இறங்கியிருக்காங்க. குடிசைகள் இல்லை, ஏற்கனவே குடிசையாக இருக்கிற வீட்டை வந்து மாற்றி 3.5 லட்ச ரூபா தரோம் அவங்களுக்கு வந்து வீடு கட்டிக்கிங்க, வீடு இல்லையா நிலம் இல்லையா நிலம் தரணும்னு சொல்கிறதா வந்து கலைஞரின் கனவில் திட்டம். இது போன்ற ஒரு திட்டத்தையும் நீ காசு கொடுத்தா வெறும் 30% காசு கொடுக்குற, அதுக்கு மேற்கூரை போட முடியாது, வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும், இப்படி ஒரு திட்டத்தையும் ஒன்றா பேசுகிறதுங்கிறதுக்கு இதுக்குன்னே தனியாக ஒரு கேஸ் போடணும் அண்ணாமலை மேலே. ஓகேவா? இதில் வந்து இவர் வந்து ஒரு பொய் சொல்கிறாருலாம் யோசிக்க வேணும். அண்ணாமலை சொன்னாலே பொய் தான். மோடியின் பொய்கள் மாதிரி அண்ணாமலை பொய்கள் புக்கு, அண்ணாமலையின் உலரல்கள் புக்கு எழுதலாம். மீண்டும் 4 இரவு 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.